பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்று சினிமா சண்டை பயிற்சியாளர் கனல்கண்ணனின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் வைக்கப்பட்ட சிலைகள் அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோயில்களில் சிலைகளை வைத்து வழிபடுவது ஒரு புறம் இருக்க, பன்னெடுங்காலமாக பல மக்கள் தலைவர்களுக்கு சிலை வைப்பதும் தமிழர்களின் பாரம்பரிய பழக்கங்களில் ஒன்று. சிற்பக்கலையில் சிறந்து விளங்கிய தமிழர்கள் கோயில்களில் சிற்பங்களை செதுக்கியதோடு மனிதர்களின் வாழ்வியலையும் பல மாமன்னர்களின் உருவங்களையும் வடித்திருக்கிறார்கள் சிலையாக. அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கில் நிறுவப்பட்டுள்ளன பல தலைவர்களின் சிலைகள். அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலை தொடங்கி அண்மையில் குஜராத்தில் திறக்கப்பட்ட பட்டேல் சிலை வரை சர்ச்சைகளில் சிக்காத சிலைகள் இல்லை. ஆக 1968 இரண்டாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டன 10 சிலைகள். தமிழுக்கு தொண்டாற்றிய திருவள்ளுவர், ஔவையார், கம்பர், பாரதியார் உட்பட 10 பேருக்கு சிலைகள் அமைக்கப்பட்டன. 11வது சிலையாக அப்போது முதலமைச்சராக இருந்த அண்ணாவின் சிலையை வழங்கினார் எம்ஜிஆர். ஆனால் அண்ணா அந்த சிலையை நிறுவ ஒப்புதல் தர மறுக்க விடாப்பிடியாக நின்று அன்றைய மவுண்ட் ரோடில் சிலையை நிறுவினார்கள் திமுக தலைவர்கள். உயிரோடு இருக்கும் ஒருவருக்கு சிலை அமைப்பதா என்று சர்ச்சைகள் எழுந்தபோது அதற்கு பதிலாக சொல்லப்பட்டது காமராஜர் சிலை. ஏனெனில் 1961 காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அதே மவுண்ட் ரோட்டில் அமைக்கப்பட்டது அவரது. பிரதமராக இருந்த நேரு வந்து திறந்து வைத்த காமராஜர் சிலையை முன் உதாரணமாக காட்டி அண்ணாவின் சிலை சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதன் பிறகு 1972 திமுக ஆட்சியின் போது கடலூரில் அமைக்கப்பட்டது தந்தை பெரியார் சிலை. அந்த சிலையை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி திறந்து வைக்க நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார் பெரியார். இதேபோல உயிரோடு இருக்கும் போதே சென்னை அண்ணா சாலையில் வைக்கப்பட்டது கருணாநிதியின் வெண்கல சிலை. 1987 எம்ஜிஆர் காலமானதும் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற அதிமுக தொண்டர் ஒருவர் கடப்பாறையால் குத்தி உடைத்தார் கருணாநிதியின் சிலையை. அதே இடத்தில் மீண்டும் சிலை அமைக்க திமுகவினர் பலமுறை முயற்சி எடுத்தும் அதை நிராகரித்துவிட்டார் கருணாநிதி. ஆனால் அதே கருணாநிதி முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் அமைத்த வள்ளுவர் சிலை தமிழ்நாட்டு வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது. திருக்குறளின் அதிகாரங்களை அடிப்படையாக கொண்டு 133 சிலை அமைக்க முதன் முதலில் முடிவெடுக்கப்பட்டது 1975 பல கட்ட முயற்சிகளால் கால் நூற்றாண்டிற்கு பிறகு 2000வது திறக்கப்பட்டதுதான் வள்ளுவரின் வானளாவிய சிலை. இந்திய தேசத்தின் தென்கோடி எல்லையும் தமிழ்நாட்டின் பெருமையுமாக திகழும் கன்னியாகுமரியின் அடையாளம் என்றார் விவேகானந்தர் பாறை. இந்திய தேசத்தின் எல்லையில் தமிழை அடையாளமாக நிறுத்த நினைத்த கருணாநிதி நிறுவியதுதான் திருவள்ளுவர் சிலை. அதேபோல குஜராத் என்றாலே அந்த மாநிலத்தில் பிறந்த மிக பெரும் தலைவர் காந்திதான் நினைவுக்கு வருவார். ஆனால் இன்று குஜராத் என்றதும் நினைவுக்கு வரும் மிக முக்கிய அடையாளம் நர்மதா ஆற்றின் கரையில் அமைக்கப்பட்டுள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை. உலகின் மிக உயர்ந்த சிலையாக 182 உயரமுள்ள இந்த சிலை திறக்கப்பட்டது 2009. இப்படி இரண்டு மாநிலங்களின் அடையாளங்களை மாற்றி முக்கிய அடையாளமாக மாற்றியிருக்கின்றன இந்த இரண்டு சிலைகள். அனைத்து காலங்களிலும் இந்த சிலைகள் அமைதியாகவே இருந்தாலும் சில அரசியல் நிகழ்வுகளும் சிலரின் அத்துமீறிய பேச்சுக்களும் சிலைகளுக்கு உயிர்ப்பை அளித்து விடுகின்றன. அந்த வகையில் தற்போது தந்தை பெரியார் சிலைக்கு உயிர்ப்பை அளித்திருக்கிறது கனல் கண்ணனின் பேச்சு. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன்.